மத்திய பட்ஜெட்டிற்கு தொழில்துறையினர், விவசாயிகள் உட்பட பல்வேறு தரப்பினர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். நாடாளுமன்ற மக்களவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ள பட்ஜெட்டில் இயற்கை விவசாயத்திற்கு முக்கியத்துவம் அளித்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என நாகை மாவட்ட இயற்கை முறை விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். நிர்மலா சீதாராமன் அவர்கள் இயற்கை விவசாயத்துக்கு முக்கியத்துவம் அளித்து இயற்கை விவசாயத்தை காப்பாற்றுற வகையில் இந்த கூட்டத்தொடரில் இயற்கை விவசாயத்திற்கு நிதியமைச்சிருக்காக இந்த திட்டத்தை செயல்படுத்தி கொடுத்த நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் பிரதமர் மோடி ஐயாவுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயம், தொழில்துறை போன்ற காரியங்களுக்கு அதிகமான நிதியை வந்து அளித்திருக்கிறார்கள். இது வரவேற்கத்தக்கது. மேலும் இந்த சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய பிளாஸ்டிக்கான அந்த வரி வந்து உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் சுற்றுச்சூழலினுடைய பாதிப்பு வந்து மிகவும் குறையும் என்று எதிர்பார்க்கிறோம். சூரிய மின்சக்தி திட்டத்திற்கு முக்கியத்துவம் அளித்திருப்பது, எண்ணெய் வித்துக்கள் மற்றும் சிறுதானிய உற்பத்திக்கும் பட்ஜெட்டில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதற்கு நன்றி தெரிவிப்பதாகவும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் குறிப்பிட்டுள்ளது. பாரத பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்ற பிறகு தமிழகத்தை சேர்ந்த நிர்மலா சீதாராமன் மேடம் அவர்கள் இன்னைக்கு 7வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதை வரவேற்க வேண்டிய அம்சங்கள் நிறைய இருக்குது. பொதுவாக கூரை வீடுகளை அகற்றிட்டு கூரை வீட்டுக்கு மேலே தகர சீட்டுகளை போட்டு சூரிய சக்தியில் மின் உற்பத்தி செய்ய திட்டம், மின்சார பற்றாக்குறைக்கு இன்றைக்கி ஒரு அவசியமான திட்டம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்கா விஸ்வகர்மா திட்டத்தை, விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை இன்றைக்கி வந்துட்டு விரிவுபடுத்த வரவேற்கிறோம். மத்திய பட்ஜெட்டில் ஊக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாக திருவள்ளூர் மாவட்டம் காக்களூர் தொழிற்பேட்டை சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். சிறு குறு தொழில்துறை வளர்ச்சிக்கு உதவும் வகையில் 100 கோடி ரூபாய் வரை கடன் வழங்கப்பட உள்ளது வரவேற்கத்தக்கது என்று தொழிற்பேட்டை சங்க செயலாளர் பாஸ்கரன் தெரிவித்துள்ளார். நம்ம இப்போ இந்த பட்ஜெட்டில் 2024 பட்ஜெட்டில் வந்து கிரெடிட் கேரண்டி ஸ்கீம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி 5 கோடி ரூபாய் வரலாம் நமக்கு கடன் வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து எந்தவித கேரண்டி இல்லாமல் இப்போ 100 கோடிக்கு மாற்றிருக்காங்க. அதை வந்து கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒன்று. இன்னொன்று வந்து முத்ரா ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்கீம், வந்து எல்லா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுவும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து 10 லட்ச ரூபாய்க்கு வந்து முத்ரா ஸ்கீம் வந்து த்ரூ டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர் மூலிமா எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் கொடுத்தாங்க, புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே. அது வந்து இப்போ 20 லட்சமாக மாற்றிருக்காங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒன்று. அது மாதிரி இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு புதுசாக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அது பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட்டில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணணும். ஸோ அதுக்கு தனியாக ஃபண்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதுவும் கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளக் அண்ட் ப்ளே சிஸ்டம் சொல்லிட்டு இப்போ நிறைய இப்போது இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளக் அண்ட் ப்ளே சிஸ்டம்ன்றது, நான் ஒரு புதுசாக ஒரு அண்டர்பிரனராக வந்திருக்கேன், எனக்கு இடம் வாங்கணும், பில்டிங் கட்டணும் அப்படின்னா டைம் ஆகும். வேறஸ் கவர்மெண்ட்டே வந்து பில்டிங்லாம் கட்டி ரெடியாக வச்சுப்பாங்க. ஸோ அங்கே நீங்கள் அலாட்மெண்ட் வாங்கி உடனே போய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், அடுத்த நாளே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து எல்லா இது ஆல் இந்தியாவில் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இது வரவேற்கத்தக்க ஒன்று.